வாழ்க்கையில் நம்ம என்ன எப்படி இருக்கோம், நம்ம சமுதாயத்தில் எந்த சமுதாயத்தில் இருக்கோம், பின்னாலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு தான் எல்லாருமே சந்தேகக்குறியோடு பார்த்தாங்க. ஒரு லேப்ரோஸ்கோபி கறி வச்சு பண்ணும் பொழுது சம் கேமராவில் சம் ப்ராப்ளம், இன்ஸ்ட்ரூமில் சம் ப்ராப்ளம்னா அதை தொடர்ந்து எப்படி எங்களுக்கு வந்து இதில் ஆப்ரேஷன் பண்ணணும். நான் படித்தது டாக்டருக்காக மக்களுக்காக அந்த சோசியலில் கொண்டு போகணும்னு நினைக்கிறப்போ இப்போ இந்தியாவுடைய சிஸ்டம் வந்து மற்ற கண்ட்ரிகள் மாதிரி இருக்காது. நீங்களாம் எப்படி பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, எந்த ஒரு கண்ட்ரிலையுமே இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருக்காது. சிறந்த சிகிச்சை ஆண்டாண்டு மாறிக்கிட்டே இருக்கும். இது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு செய்யும் பொழுது அதே கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்த பிறகு கருவிகளுடைய தரமும் கொஞ்சம் 2003 வந்து மான்செஸ்டரில் ஒனோக்குள்ள ஆப்ரேஷன் எங்கள் கான்ஃபரன்ஸில் பண்ணி காட்டுங்க. அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஒரு பெரிய ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணுங்க. தலம் நேர்களே, இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி உலகத்துக்கு தமிழர்கள் என்ன பண்ண முடியும், தமிழனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு நிரூபிச்ச ஒரு ஸ்பெஷல் நபர் தான் நம்ம தலம் கூட இணைஞ்சிருக்காரு, டாக்டர் பி பழனிவேல். டாக்டர் சார் வணக்கம். வணக்கம். ஆமாங்க, நீங்க தலம்க்கு டைம் கொடுத்து, தலம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் பேஸ் பண்ண ஒரு சோசியல் சேனல். உங்களுடைய ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னியும் மெடிக்கல் ஜேர்னியும் எங்கள் கூட ஷேர் பண்ண வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப தலம் நேயர்களுக்கும் சரி, அதை நடத்தக்கூடிய அருண் உங்களுக்கும் என்னுடைய மனமார பாராட்டுக்கள். நன்றி. இது வந்து நம்மளுடைய மக்களுக்கு ஒரு சோசியல் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வர வேண்டிய நிறுத்தி இருக்கிறதுனால இந்த நிகழ்வுகளை கலந்துக்கிறதுல எனக்கும் மற்ற மகிழ்ச்சி. நன்றி. 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 இப்போ உங்களை கூட நான் பயணிச்சதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அடியுமே ஒரு கேள்விக்கு பதில் தேரதான் நீங்கள் ஒவ்வொரு அடியுமே எடுத்துருக்கோம். காலேஜில் படித்தப்பையும் சரி, நான் ஏன் இதை இந்த ஸ்பெஷாலிட்டி ஜிஐ ஸ்பெஷாலிட்டி நான் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு கேள்விக்கு பதில் தேடும். மக்களுக்கு நான் ஒரு சேவை செய்யணும், ஜிஐக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் கிடையாது, அந்த ஒரு கேள்விக்கு பதில் தான் ஜிம்மா. உங்களுடைய பயணம் அந்த கேள்விக்கு விடை தேடுற பயணம் எப்படி? இது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன எப்படி இருக்கோம், நம்ம சமுதாயத்தில் எந்த சமுதாயத்தில் இருக்கோம், சமுதாயத்திற்கு என்ன வேணும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்பொழுது தான், நான் மருத்துவர் ஆகிறதுக்கே நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், கிராமப்புறத்தில் மருத்துவம் சரியாக இல்லாத சூழ்நிலைங்களால தான் நான் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு எடுத்தோம். அது மட்டும் இல்லை, அந்த டாக்டர் ஆகணுன்னா கிராமப்புற சூழ்நிலை வரும்பொழுது எவ்வளோ சிக்கல்கள் இருக்குன்னு தெரியும். அப்படி இருந்தாலும் கூட நம்ம ஒரு முயற்சின்னு எடுத்துட்டோம் அப்படிங்கிறப்போ நம்ம கூட கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு ஆதரவுகள் இருக்கும். அந்த வகையில் கிராமத்தில் உள்ளவங்களே சேர்ந்து எனக்கு படிக்கிறதுக்காக எல்லாம் கொடுத்தாங்க. சரி, டாக்டர் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா, நம்ம போல் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது என்ன மறுபடியும் என்ன தேவைன்னு அடுத்த கட்டத்தில் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து, நான் எம்எஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது தான் பார்த்தேன், உணவு குழாயில் கல்லீரலில் கணையத்தில் வரக்கூடிய புற்றுநோய்கள்லாம் அப்போல்லாம் ரொம்ப கொடிய நோயின்னு சொல்லுவாங்க, வைத்தியமே பண்ண முடியாதுன்னு சொல்கிற சூழ்நிலையில் அது பார்த்து மக்கள் வருவாங்க, வைத்தியம்லாம் ஊருக்கு போவாங்க. என்னடா அது, அப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு சிறப்பு மருத்துவமாக உருவாக்குனா இந்த நோய்களுக்கு ஒரு விடை கிடைக்குமே அப்படிங்கிறதுனால நான் எம்எஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ மதுரையில் பார்த்த பிறகு ஒரு ஜிஐ கேஸ்ட்ரோஎண்டரோலஜி ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு முடிவெடுத்தோம். அந்த சூழ்நிலையில் அப்போது வந்து ஸ்பெஷாலிட்டின்னு இல்லை, பட் இருந்தாலும் அனுபவம் தானே தேவை அப்படிங்கிறதுக்காக நான் மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி டெல்லி ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டுக்கெல்லாம் கூட பயின்று வந்தோம். அதுதான் அந்த கேஸ்ட்ரோஎண்டரோலஜி ஸ்பெஷலிஸ்ட்டாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. இப்போ அல்டிமேட்டாக என்ன ரீசன் பார்த்தோம்னா, மக்களுடைய தேவை, மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பூர்த்தி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. மருத்துவத்தில் ஒரு வெற்றிடம் இருக்குதுன்னு தெரிஞ்சுது, அதை சரி பண்ணணும்னு நினச்சோம். அதில் படிப்படியாக வர வர வந்தது. அதே கேஸ்ட்ரோஎண்டரோலஜி இப்போ டெக்னாலஜியெல்லாம் வந்தது பிறகு ஆரம்பக்கட்டம் 30-40 வருடத்துக்கு இப்போ மிகச்சிறப்பாக வளர்ச்சி அடைகிறதுக்கு நவீன யுகத்தில் டெக்னாலஜி ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ ஆர்வம் இருந்ததுனால அந்த டெக்னிக்கலை இம்ப்ரூவ் பண்ணது பிறகு நான் என்ன குறிக்கோள் கேஸ்ட்ரோலஜி எடுத்தனோ அதில் ஒரு மனிதர்கள் அளவுக்கு சிகிச்சை இல்லாமல் சிகிச்சை இல்லாமல் கொண்டு வர முடியும். அருமை. அருமை டாக்டர். அதாவது ஒரு தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாகட்டும் சரி, ப்ராஃபிட் இண்டஸ்ட்ரியாகட்டும் சரி, எல்லாமே ஒரு தேவையை நோக்கி தான் இருக்குன்னு நான் நிறைய தடவை தளத்தில் சொல்லியிருக்கேன். அழகாக நீங்கள் ஆர்டிகுலேட் பண்ணீங்க. இப்போ இந்த தேவையின் ஆழம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
பட் ஆனால் இந்த இண்டஸ்ட்ரி பற்றி எந்த அளவுக்கு டீட்டெயிலாக நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க பிஃபோர் நீங்கள் ஜெம்முன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, எந்த அளவுக்கு அந்த தேவையை நீங்கள் ஆழத்தை எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சு ஷேர் பண்ண முடியுங்களா? முதல் முதல்ல ஆரம்பிச்சது கேஸ்ட்ரோஎண்டரோலஜி, அதாவது வயிற்று சம்மந்தமான நோய்களுக்கு ஒரு நவீன சிகிச்சை கொண்டு வரணுங்கிற ஆர்வத்தில் ஸ்பெஷாலிட்டியை வளர்த்து கொண்டு இருந்தோம். அந்த சமயத்தில் வரும்பொழுது நானும் விவசாயியாக இருந்ததுனால அந்த விவசாயம் பண்ணுறவங்களுடைய கஷ்டங்கள்லாம் எனக்கு நன்மை தெரிஞ்சதுனால அவங்களுக்கு குறுகிய விளைவில் போய் வேலை செய்ய போனால் தான் அவங்களுக்கு அவங்க அன்றாட இதே பண்ண முடியும். அவங்க தான் மாஸ்டர்ஸ், அவங்க தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தப்போ தான் லேப்ரோஸ்கோபிக், அதாவது சிறுதலை வழியே பண்ணக்கூடிய சிகிச்சை முறை அறிமுகத்துக்கு வந்த ஆரம்ப கட்டம். அது வேர்ல்டு காங்கிரஸில் பார்த்தோன்னா நினச்சிது, இப்போ நம்ம என்ன நினைக்கிற செய்யணும்னு நினச்சோமோ அதுக்கு இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அந்த இதை அறிமுகப்படுத்தினா நம்ம வந்து வயிற்று சம்மந்தமான ஆப்ரேஷன்களில் செய்யும் பொழுது ஒரு குறுகிய சமயத்தில் அவங்க வந்து ரெக்கவர் ஆகி அவங்களுடைய அன்றாட வேலைகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சது. அதனால தான் அந்த லேப்ரோஸ்கோபி சர்ஜரியை வந்து நாம் வந்து தென்னிந்தியாவில் முதல் முதலே இது அதை வந்து ரொம்ப தீவிரமாக அனலைஸ் பண்ணுங்கிற நினச்சோம்னா அந்த புதுசாக வர சமயத்தில் அதுக்கு நமக்கு ஒரு விடை கிடைக்காது. ஆனால் அதை பார்த்த உடனே நம்ம வந்து 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து இந்த நவீன லேப்ரோஸ்கோபி சிகிச்சை முறை தான் வளரும் அப்படிங்கிற ஒன்று. ரெண்டாவது என்ன, இதுவுமே புதுசாக இருக்கிறவங்க யார் ஆரம்பிக்கிறாங்க பொறுத்து. ஸோ இப்போ வந்து ஆரம்பத்தில் கட்டத்தில் சைக்கிள் எடுத்து ஓட்டும் பொழுது கீழே விழுந்து புண்ணு ஆயிடுச்சுன்னா சைக்கிள் மேலே ப்ளேம் பண்ணக்கூடாது, அதை ஓட்ட தெரியாத கற்றுக்கிட்டு இருக்கிறனுடைய பொது. அப்போ இந்த அந்த கருத்தனங்களை கூட எல்லாருமே பின்னாலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு தான் எல்லாருமே சந்தேகக்குறியோடு பார்த்தாங்க. ஆனால் எனக்கு அது வந்து ஒரு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, இதை நம்ம ஒரு சிறப்பு முறையாக வளர்க்க முடியுங்கிற நம்பிக்கை வந்தது. டெல்லியில் பெங்களூரில் கூட இல்லை, சென்னையில் இல்லை, கல்கட்டா இல்லை, கோயம்புத்தூரில் முதல் முதல்ல ஆரம்பித்தேன். எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ கூட சொன்னாங்க இது வளருமானேன், நான் உலகத்துக்காக பண்ணலை, நம்ம கிராமத்து மக்களுக்கு பண்ணேன். அப்படி பண்ணும் பொழுது அதை என்ன நாமளும் கற்றுக்கிட்டு வர்றதுக்காக அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் ஆண்டுதோறும் போய் போய் வர்றப்போ அவங்ககிட்ட இருந்து நியூ டெக்னிக் நான் லேர்ன் பண்ணுவேன், நம்மகிட்ட இருந்து கற்றுது அவங்ககிட்ட போகும்பொழுது தான் தெரிஞ்சது நம்ம வந்து இதில் ஒரு படி லீடாக இருக்கோம். எப்போ இது வந்து நம்ம எந்த ஒரு இதில் போகலாங்கிறப்ப தான் இது. அதனால் வேர்ல்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது கூட வேர்ல்டை எப்படி நம்ம வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது ரொம்ப. அதாவது டாக்டர் சொன்னதுலேருந்து ரெண்டு ஸ்டெப்பாக நான் புரிஞ்சுக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தொடங்கிறதுக்கு 360 degree தேவைன்னு அவசியம் கிடையாது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. இம்மிடியட் நீட் இருக்குது, அது முதல் படி எடுத்து வச்சு நீங்கள் தொடங்குங்கள், அது உங்களுக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறது இன்னொன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, உலகத்தை நம்மளை பார்க்க வைக்கணும் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்விகளையும் நீங்கள் ஆரம்பிக்கலாம்னு சொன்னீங்க. அதாவது ரொம்ப ஆழமான ஒரு பதில், இது மக்கள் கரெக்டாக அதை செக்மெண்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா இதோட ஆழம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கிறது. ரொம்ப நன்றிங்களா. இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்ஸ் ஹெல்த் கேர் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஆண்டர்பிரனராக உருவாகும் பொழுது அந்த முதல் 10 நாள் முதல் 1 மாதம் 2 மாதம் உங்கள் மனசு என்னென்னலாம் தவிச்சுடுங்க, வாட் ஆல் சேலஞ்சஸ் யூ ஃபேஸ் டூரிங் த இனிஷியல் ஸ்டேஜ். இனிஷியல் டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணும் பொழுதுங்க நம்ம வந்து இப்போ ஒரு கார்பரேட் மாதிரியே ஒரு நோயாளி எங்கிட்ட வந்து கேள்வி கேட்டார். நல்லவேளை எங்கிட்ட கேட்கல, என்னுடைய மறு நண்பர்கிட்ட. ஒரு லேப்ரோஸ்கோபி கறி வச்சு பண்ணும் பொழுது சம் கேமராவில் சம் ப்ராப்ளம், இன்ஸ்ட்ருமெண்ட்ல சம் ப்ராப்ளம்னா அதை தொடர்ந்து எப்படி எங்களுக்கு வந்து இதில் ஆப்ரேஷன் பண்ண முடியும்? இப்போ நார்மலாக என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வயிற்று திறந்து ஆப்ரேஷன் பண்ணுவோம், அப்போ கருவிகள் வந்து அதிகம் தேவைப்படாது. கீஹோலுங்கிறது ஒரு கம்ப்யூட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து கருவிகள் வச்சுருக்கோம், இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஏதோ ஒன்று பிரேக்கேஜ் வந்தால் அப்போ என்ன பண்ணுவார் அப்படிங்கும் பொழுது அப்போ நம்ம வந்து வயிற்று திறந்து தானே பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அது வந்து ஒரு செட்பேக்காக இருந்துடக்கூடாதுல்ல. அந்த நோயாளிக்கு நான் லேப்ரோஸ்கோபி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ண முடியலன்னா வருத்தம் இருக்குமில்ல. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் எனக்கு வந்து நான் இதை வந்து செய்கிறக்கூடிய என்னுடைய வேகத்திறனை பார்த்து எல்லா கம்பெனிகளுமே எனக்கு பின்னால் இருந்து அவங்க சப்போர்ட் கொடுத்தாங்க. அதனால் நான் தான் வாங்கி ஒரு செட்டு 2 செட்டு 3 செட்டு வைக்கணுங்கிறதுல அவங்க எனக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்ததுனால எனக்கு எந்த தொய்வுமே இல்லை அந்த விஷயத்தில். நீங்கள் பாட்டுக்கு அதாவது ஒரு சொல்லி ஒரு தேவையை ஜென்யூனாக பூர்த்தி பண்ணணும்னு நீங்கள் ஓடும் பொழுது உங்களுக்கு தேவையான சப்போர்ட் அதை வந்து சேரும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்கிறது அருமையாக இருக்குங்க, அருமை. அதாவது மக்கள் தொழில் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, எனக்கு எல்லாமே நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் எங்கே போய் முடிகிறேன் எல்லா இடமும் எனக்கு தெளிவாக தெரியணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறப்போ அந்த மாதிரி தெரியாது, முதல் 10 படிக்கட்டு தான் கண்ணுக்கு தெரியும், அந்த 10 படிக்கிட்ட போய் சேர்ந்தால் தான் அடுத்த 10 படி என்னன்னு தெரியும் அப்படிங்கிறது
நீங்கள் சொல்கிற பதிலிருந்து புரிஞ்சிக்க முடியும். ஷேரிங் நாலேஜ் வித் பப்ளிக், வித் த கம்யூனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் பப்ளிஷ் பண்ண புக்கை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கில் அவர் எப்படி அந்த ஜிஐ அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த உலகத்துக்கு ஃப்ரீயாக அப்படியே எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த புக்கு தான் வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் போன வாரம் வெளியிட்டு இருக்காருங்க. டாக்டர் எழுதுன இந்த புக்கு நான் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்தேங்க. படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு அறுவை சிகிச்சை எப்படி வரணும் அப்படின்னு ஒரு நம்ம இதில் ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி முழுமையாக எழுதி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உலகத்தை கொடுத்துருக்கீங்க டாக்டர். பாராட்டுக்கள். பொதுவாக மக்கள் வந்து இது என்னுடைய சொத்து நானாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற காலகட்டத்தில் எப்படி இதை நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இது வந்து ரெண்டு வகையில் இருப்போம். நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் வந்து அதிகமாக ஏர்னிங் எனக்கு வரணும், நான் குடும்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா நான் ப்ராக்டிஷனர்னு நினைப்பேன். நான் அப்படி வந்து ப்ராக்டிஷனாக இருக்கணும்னு ஆரம்பத்துலையே நான் மக்களுக்கு சேவை செய்ய நினைக்கிறப்போ அப்போ சயின்ஸ் தானே வேணும். இப்போ நான் மட்டுமே பண்ணால் எத்தனை கிராமத்துறவங்களுக்கு பண்ணிடுவேன்? என்னை போல் நிறைய மருத்துவர்கள் வந்து அந்த கிராமத்து மக்களோடு இருக்கிறவங்களுக்கு வேணுங்கிற இதெல்லாம் பண்ண முடியும். அப்போ நான் வந்து நிறைய மருத்துவர்கள் உருவாக்குனா தான் அந்த சயின்ஸ் வரும். ஒரு புது கருவிகள் கண்டுபிடிச்சாலும் சரி, அல்லது புதிய நவீன சிகிச்சை முறையை அறிமுகப்படுத்தினாலும் அதை அப்பப்போ அவ்வப்பொழுது கருத்தரங்கில் நடத்தி எல்லா மருத்துவர்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு பயிற்சி எடுக்கிறது என்னுடைய பழக்கம். இப்போ அதனால தான் தேர்வு பண்ணது கோயம்புத்தூர் வந்தது மருத்துவ கல்லூரியில் இருக்கணும், புது புது டெக்னிக் கொண்டு வரணும், எல்லாத்தையும் டீச் பண்ணணுங்கிற குறிக்கோள் ஷேர் பண்ணதான். ஸோ சயின்ஸ் கிரியேஷன் இஸ் நாட் பை ஒன். சயின்ஸுங்கிறது பொது மக்களுக்கு என்றைக்கு அதிகமாக ரீச் ஆகுது அன்னைக்கு தான் சக்ஸஸ். அது அதாவதுங்க அவர் எடுத்துக்கிட்ட அந்த குறிக்கோளை வந்து, குறிக்கோள் வந்து பணம் சம்பாதிக்கணும் குறிக்கோள் கிடையாது, சாதாரண மக்களுக்கும் இந்த மெடிசன் இந்த மருத்துவம் போய் சேரணும் அப்படிங்கிறது தான். அது தன்னால் மட்டும் முடியாது, என்ன மாதிரி பல பேர்த்தை உருவாக்குனாது அதை முடிக்கணும் முடிக்க முடியும் அப்படின்னு அந்த விஷயங்கள ரொம்ப தெளிவாக நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சர்வீஸ் டாக்டர். கண்டிப்பாக தளம் சார்பாக அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் வாழ்த்துக்களும் நாங்கள் தலை வணங்குறோம் உங்களுடைய நோக்கத்துக்கு. ரொம்ப நன்றிங்க. எனக்கு தெரியாத விஷயத்த நான் பண்ணாமல் அதுக்குன்னு ஒரு பொறுப்பாளை நான் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஒரு ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பில் வந்து நமக்கு எல்லாமே தெரியணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் தெரிஞ்சவங்களை நம்பி முழுசாக கொடுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஸ்டார்ட் அப்பில் வந்து மாட்டிங்கன்னா அவங்களே தான் எல்லாம் பண்ணணும்னு நினைப்பாங்க, தெரியாமல் கொடுத்துட்டா அது என்னடா அது அப்படி அப்படி நினைப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட அந்த விஷயத்தை நான் நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் சொன்னீங்க, அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்ல முடியுங்களா? அதாவது அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டை அந்த வேலையை கொடுக்கறதோட முக்கியத்துவம் எப்படின்னா, மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் மாஸ்டர் இன் ஒன் சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தனிப்பட்ட முறையில் பண்ணுறோமோ தென் வில் ரீச் தி ஹையஸ்ட் லெவல். நம்ம ஒய்டாக பண்ணணும் இல்லையுமே நம்ம பண்ண நினைக்கிறப்போ ஹையஸ்ட் போக முடியாது, நம்ம வந்து எங்கேயா ஸ்ட்ரக் ஆகிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரில் ஒவ்வொருத்தர் பேஷன் இருக்கும். ஸோ அது யார் யாருக்கிட்ட நல்லா இது இருக்குது, எங்கிட்ட கூட ஒர்க் பண்ணுற மருத்துவர்களும் சரி அல்லது மற்ற மருத்துவ சார்ந்த மற்றவங்க மருத்துவமனையில் இருக்கிறவங்களும் சரி, யார் யார் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்ககிட்ட ஒன்று கொடுத்தோம்னா அவங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணும்பொழுது நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் வந்து நம்மளுடைய சாதனைகள் வந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால் தெரியாத வேலையில் நம்ம போய் நேரத்தை வீணடிக்கிறத விட நமக்கு வந்து குறிக்கோள் பணம் இல்லையே, அதனால் யார் யார் நம்ம கூட சேர்ந்து பண்ணுவாங்களோ அவங்களில் பண்ணும்பொழுது இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், இப்போ அமெரிக்காவிலும் மாதிரி அல்லது மற்ற மேலை நாடுகளில் போனாலும் இந்த ஹையர் ஸ்பெஷாலிட்டிஸுங்கிறது நல்லா வளர்ந்துருக்கு. கொரியா தைவான் ஜப்பான்லாம் போனோம்னா அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் உறுப்பில் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க, அவங்க வந்து அனாவசியமாக வந்து டைம் மற்றதில் போய் லேர்ன் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஜெம் மருத்துவமனையிலையுமே என்ன பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு ட்ரெயின் பண்ணி அவங்களை பார்த்து சொல்லும்பொழுது அவங்க அதையே திரும்ப திரும்ப பண்ணும்பொழுது கூடி விரைவில் அவங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடுவாங்க. அந்த வகையில் வந்து ஒரு சிகிச்சை கொடுக்க முடியாத சிகிச்சை கூட நல்ல முறையில் பண்ண முடியும்னா நம்ம ஜெம் மருத்துவமனையில் உள்ளவங்களுக்கு நல்லா பண்ண முடியும். எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு ஜெனரல் சர்ஜன் சொல்லலாம், ஒரு பர்டிகுலராக இருக்கணும் போது ஸ்பெஷலிஸ்ட் சொல்லலாம். ஸோ அந்த காரணங்களால் ஆரம்பத்துலேருந்து என்னை வந்து மற்றவங்களை பயிற்சி கொடுக்கறது தான் அருமை அருமை. அதாவதுங்க திஸ் ஆல் மேனேஜ்மெண்ட் லெசன். இங்கே தலைமையர்கள் வந்து இது சாதாரணமாக இருக்கலாம், அவர் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து அதை மேலும் மேலும் வளர்க்குறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு அழகாக நீங்கள் சொன்னீங்க டாக்டர். அதாவது அடுத்ததுங்க இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஒரு தொழிலில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க சந்தோஷமாக ஆரம்பிச்சுக்குவாங்க, அடுத்த ஒரு நாலு பேர் எப்படி வேலைக்கு வந்து வருது, அவங்கள எப்படி நம்ம கூட வளர வைக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு உங்கள் பார்வையில் அது எவ்வளோ முக்கியம் ஒரு தொழிலுக்காக ஒரு சர்வீஸ் சென்டர் ஆகுது?
அது வந்து நீங்கள் முதல்ல கேட்டிக்கு இந்த இடத்துல கூட நம்ம வந்து பலரை வந்து நம்ம ஆர்கனைசேஷனில் சேர்க்கும் பொழுது அதனால தான் கேரக்டர் டிசிப்ளின்ங்கிறது எல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வந்து நமக்கு நம்மளே எல்லாம் செய்யணுங்கிற கூட அந்த ஐடென்டிஃபிகேஷன் தேர்வு செய்யக்கூடிய ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸுங்களை நல்ல கேரக்டர் உள்ள நம்மளுடைய லைனுக்கு வரவங்களை பார்த்து பரிசு கொடுத்தா அந்த ஆர்கனைசேஷனுக்கு அது சிறப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஆர்கனைசேஷனில் 10 பேர் நல்லா வேலை செய்யும் பொழுது 2 பேரும் சரியா இல்லை அப்படின்னா ஆர்கனைசேஷனில் டிஸ்டர்ப் ஆகலாம். ஸோ அதனால் அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லுவோம், அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாருக்குமே ரிப்ளை 2-2 நாள் அப்படின்னா எல்லோரும் அந்த சில டெக்னிக்கெல்லாம் அதே மாதிரி அடாப்ட் பண்ணுவோம். ஒன்றும் சக்ஸஸ் ரேட்டு நல்லாயிருக்கும் எது இருக்கும், பட் சில பங்கு இது தான் செய்யும். 10 பேர்த்து வரும்பொழுது 2 பேர் நமக்கு தகுந்த இருக்காது, ஆர்கனைசேஷன் கூட வெளியில் போவாங்க, சொந்தமாக விஷ் பண்ணி அனுப்பிச்சி விட்றணும். அவங்கள வச்சுட்டு நம்ம வந்து ஆர்கனைசேஷன் இருக்கும்பொழுது பாதிப்பு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி அதாவதுங்க சார் சாதாரணமாக சொல்லிட்டாரு HR-ல வந்து பிரிங்கிங் எ ரைட் மைண்ட் செட் பீப்புள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி வி ஷுட் நாட் ஹெசிடேட் டு லெட் பீப்புள் கோ. நீங்கள் ஒரு ஒரு மக்கள் வந்து அந்த அந்த சர்வீஸ்க்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம வச்சுக்கலாமா வேண்டாமான்லாம் யோசிக்கவே கூடாது. வி ஹாவ் டு லெட் இட் கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாக ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்க அங்கே தான் தடுமாறுவாங்க கொஞ்சம். நம்ம சரி கொஞ்சம் நம்ம வந்துட்டாங்களே கொஞ்சம் இன்னும் அனுசரிச்சு போய்க்கலாம்னா அதுவே அந்த தொழிலுக்கு ஒரு புற்றுநோயாக மாறுறது கூட வாய்ப்பு. அதாவது அவங்களுடைய எண்ணம் வந்து புற்றுநோயாக மற்றவங்களுக்கும் பரவி உங்களுடைய அடிப்படையே மாற்றுறதுக்கு கூட வாய்ப்பு ஆகிடுது. ஸோ அதை வந்து அருமையாக டாக்டர் சிம்பிளாக சொல்லிட்டார். நீங்கள் ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்னைக்கு 500 பெட் உங்ககிட்ட இருக்கு, 5 ஹாஸ்பிட்டல் 500 பெட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. உங்களுடைய பயணத்தில் நீங்கள் சந்தித்த ஒரு 3 சவால்கள் அதை எப்படி எதிர்கொண்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சொல்லும் பொழுதுங்க நம்ம வந்து சயின்ஸு டு பப்ளிக்னு வர்றப்போ நிறைய பேர்த்த டீமில் வச்சு பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் 5 இடத்துல இருக்கிறப்போ இது வந்து மற்றது மாதிரி இல்லாமல் மெக்கானிக்கல் இல்லாமல் இது வந்து டிசீஸ் வந்து பெத்தலாஜிக்கல் டிசீஸ் பண்ணுறோம். ஸோ லீகல் காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் வரும்பொழுது அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு நோயாளிக்கு ஒரு பாதிப்பு இருந்ததுன்னா அவங்க வந்து அதுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பேஷண்ட் எதுவும் ஃபெயிலியர் தானே. அந்த மாதிரி சமயத்தில் லீகலில் வர்றப்போ அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது வந்து நம்ம மேலே இருந்த ஒரு மக்களுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த இதனால் மக்களுக்கு நம்ம வெளிப்படையாக பண்ணோம் எல்லாமே, எது இருந்தாலுமே நான் வந்து இதுதான் இப்படின்னு சொல்லி. ஏன்னா புதுசாக போகிறப்போ சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் நான் வந்து ஆரம்பத்திலிருந்தே பொதுமக்களுக்கு இதையே வெளி டிரான்ஸ்பரண்ட் ஆகியிருந்தேன், மருத்துவர்களுக்கும் டிரான்ஸ்பர் ஆகியிருந்தேன். அதனால் என்னுடைய டீமில் எது இருந்தாலுமே மக்கள் வந்து அதை ஓரளவுக்கு எனக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டாக தான் இருந்தாங்க. ஸோ அது ஒரு சேலஞ்ச் எல்லாத்துக்குமே வரும், நிறைய இடத்துல பாதிக்கும். ரெண்டாவது ஃபைனான்ஸில் அகலமாக கால் எடுத்து வச்சுருந்தோம்னா லோன் கட்டுறதுலையோ இல்லை மற்றதுலையோ ரொம்ப பாதிப்பு வந்திருக்கும். ரெண்டாவது மற்றவங்களை நம்பி பண்ணும்பொழுது வாய்ப்பு இருக்கலாம். இப்போ எல்லாத்திட்டையும் நம்ம வந்து என்டர்பிரனர்னு சொல்லி நம்ம வந்து நம்ம கெப்பாசிட்டி விட இன்னும் பப்ளிக்கில் நிறைய ரிசோர்ஸஸ் போட்டு பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஒரு பெரிய கார்பரேட் பண்ண நினச்சிருந்தா அது எப்படி போகுன்றிருக்கா தெரியாது. ஆனால் இது நம்மளுடையது, நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் போகுது. பயிற்சியுமே மருத்துவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம், ஃபைனான்ஷியலி நம்ம கெப்பாசிட்டி போகிறோம். இந்த ரெண்டாவது ஆஸ்பெக்டில் எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த கோவிடில் கூட 2 வருஷம் வந்து பாதிப்பு இருந்தப்போ கூட நமக்கு அது அந்த எஃபெக்ட் பண்ணல. இது ரெண்டாவது. மூன்றாவது வகையில் வந்து இப்போது நம்ம வந்து நான் படித்தது டாக்டருக்காக மக்களுக்காக அந்த சோசியலில் கொண்டு போகணும்னு நினைக்கிறப்போ இப்போ இந்தியாவுடைய சிஸ்டம் வந்து மற்ற கண்ட்ரிகள் மாதிரி இருக்காதுங்க. நீங்களாம் எப்படி பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய மாநில அரசுலேயும் சரி தனியார் மருத்துவம், அரசு சார்ந்த மருத்துவம் இருக்குது. அதில் வந்து கல்லூரிகள் இது இருக்குது, தனியார் இருக்க மருத்துவமனைகள் இருக்குது. இப்படி ஒரு எந்த ஒரு கண்ட்ரிலையுமே இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்காது. அதனால் நம்ம என்ன ஆயிருனாக்க ஒரு நோய் ஒரு இந்த ஒரு ஆப்ரேஷன் இவ்வளோ செலவாகணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறத நம்மளால் முடியறதில்லை. மாநில அரசினுடைய இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அது சிகிச்சைக்கே 10-10 இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். தனியார் மருத்துவ கல்லூரிகள் பார்த்தோம்னா அவங்களுடைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ப்ராக்டிஸை ஹை டெக்னிக் கொண்டு போகும்பொழுது அது எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் நம்மளுடைய இந்தியாவில் இன்னும் மக்கள் வந்து பெரும்பாலும் அவங்களுடைய ஓன் ரிசோர்ஸில் இருந்து தான் சப்போர்ட் போகிறாங்க. இப்போ வெளிநாடுகளை மாதிரி இன்சூரன்ஸை டிபெண்ட் பண்ணி அதிகமாக இல்லை. இதனால் வரை அது இருந்ததுனால ஜம் மருத்துவமனையில் இல்லை, சிக்கல் இல்லை. இப்போது சஸ்டெயினபிளாக வந்துட்டதுனால இனி ஒன்றும் பயம் இருக்காது. பட் சிஸ்டம் இந்தியாவில் ஒரு யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்டுக்கு மாறணும். அது மாறுச்சுன்னா நாம் அது நம்ம மருத்துவமனைக்கு இல்லை, ஜென்ரலாக இந்தியா ஃபுல்லாகவே ஒரு மருத்துவம் வளர்கிறதுக்கு ரொம்ப பயன்படுதாக இருக்கும். நீங்கள் சொன்னதை வந்து 3 ஸ்டெப்பாக பதில் நீங்கள்
ஒவ்வொன்றுமே ரொம்ப ஆழமாக ஆணித்தனமாக இருந்ததுங்க. அந்த லீகல் அன்சர்டனிட்டியை வந்து டிரான்ஸ்பரன்சி மூலிமா ஜெயிச்ச நீங்கள் சொன்னீங்க. அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஒரு பெரிய ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க, வண்டி ஓட்டும் பொழுது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஓனர் இல்லை, டிரான்ஸ்பரன்சினால ஜெயிக்க முடியுங்கிறது வந்து இட் இஸ் பிக் பிஸ்னஸ் தியரி. நீங்கள் அழகாக அதை வந்து சும்மா அப்படியே எடுத்து போட்டு சொல்லிட்டீங்க. அதான் அதாவது மனசாட்சி போக நீங்கள் செய்யும் பொழுது எதுவுமே நல்லபடியாக அமையும்னு நீங்கள் சொன்னதில் நான் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறேங்க. அதாவது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னதில் வந்து இன்னொரு விஷயம் அதில் ஒளிஞ்சிருந்தது, நான் தலைமையில் கொஞ்சம் எடுத்து சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் பிஸ்னஸ் வளரத்துக்கான ரிசோர்ஸுங்கிறது வந்து ஃபிசிக்கல் ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸையும் நீங்கள் கூடவே தயார் செஞ்சு அந்த நீங்கள் வளர்ச்சியை நீங்கள் கொண்டு வரணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பிஸ்னஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிடுவாங்க, ஆனால் ஹியூமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி டிபெண்ட் பண்ணுவாங்க, இல்லை மார்க்கெட் டிபெண்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு சரிவு ஏற்படுங்க. இது ஐடி பிஸ்னஸ் ஆகட்டும் சரி, மற்ற பிஸ்னஸ்லையுமே இது வந்து ஒரு சலுகை. ஆனால் ஹெல்த் கேரில் நீங்கள் ரொம்ப காஷியஸாக அதை பண்ணது வந்து பக்குவமான அணுகுமுறை, அதில் ரொம்ப தெளிவாக தெரியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஒவ்வொரு பதிலும் ரொம்ப டீட்டெயிலாக ஆணித்தரமாக இருந்ததுங்க. அடுத்ததுங்க, இந்த வளர்ச்சி அப்படிங்கிற அந்த வளர்ச்சி குரோத் மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு மட்டும் இருந்தால் பத்தாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதை கொண்டு வரும். அப்போ தான் வந்து அந்த நம்ம வளரணும் அப்படிங்கிறதுக்கான, அந்த ஆர்கனைசேஷனாக வளரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் எப்படி, நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்படி அதை கொண்டு வரீங்க? அதை இரண்டு வகையிலே பண்ணலாங்க. ஒன்று வந்து நாங்கள் டெக்னிக்கை ஒவ்வொரு எல்லாமே புது டெக்னிக் தான். இப்போ நான் அறிமுகப்படுத்தினது எல்லாமே அதுக்காகத்தான் நான் வந்து புத்தகம் எழுதுறதும், நான் வந்து வீடியோஸ் கொடுத்து எல்லாத்திலையும் கொடுக்குறதும், பயிற்சி அளிக்கிறதும், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஸ்டாண்டர்டைசேஷன், அந்த ஸ்டாண்டர்டை வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறதுனால எல்லோரும் அந்த ஸ்டாண்டர்டில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அறியும். அந்த மாதிரி ஒன்று. ரெண்டாவது வந்து நமக்கு வந்து அங்கீகாரம். இப்போ வந்து மருத்துவ கல்லூரி இருக்குது, இப்போ உதாரணத்துக்கு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது, அதே மாதிரி நேஷனல் போர்டு எக்ஸாமினேஷன் மத்திய அரசில் இருக்குது. அவங்களுடைய அங்கீகாரம் கொடுத்து இந்தியாவிலிருந்து பல பாகங்கள்லேருந்து நம்மக்கிட்ட பயிற்சி மருத்துவர்கள் வராங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் கூட இருந்து பயிற்சி எடுத்துகிட்டு போகிறவங்க, அவங்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்கும்பொழுது அவங்க மற்ற இடத்துல போய் இதை வந்து இதே மாதிரி நம்ம மாதிரியே ஸ்டாண்டர்டை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது ஆய்வுகள், நம்ம வந்து ஆராய்ச்சிகள் பண்ணி, ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலிருந்துமே ஒரு புது புதிய இதெல்லாம் வரும் பொழுது அதில் வந்து எது சிறந்த முறைன்னு தேர்வுபடும் பொழுது தான் அதுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும். அந்த வகையில் நம்ம பண்ண ஆய்வுகளுக்கும் மற்ற மேல நாடுகளில் ஆய்வு நடந்து கம்பேரிஷன் வரும்பொழுது நிறைய யுத்திகளை நம்ம வந்து அடாப்ட் பண்ணது சிறந்ததாக வந்து அது எல்லா மேல நாடுகளிலுமே அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த மாதிரி அந்த மாதிரியான உரையில் ஒன்று ரிசர்ச் பண்ணணும், அதே சத்தில் ஷேர் பண்ணணும். மூணாவது, அடுத்த லெவலுக்கு சிறந்த சிகிச்சை ஆண்டாண்டு மாறிக்கிட்டே இருக்கும். இது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு செய்யும் பொழுது, அதே கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்த பிறகு கருவிகளுடைய தரமும் கொஞ்சம் ஆண்டுக்காண்டு மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம கீப்பப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மகிட்ட. அது வந்து அதனால் ஒரு எல்லோரும் சொல்லுவாங்க ரிசர்ச்ங்கிற ஒரு இதுக்கு நம்ம ஒரு ஷேர் மணி இன்கம் பண்ணிக்கிட்டே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சார் சொன்னதை நான் நிறைய டீகோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு சில வார்த்தைகளுக்குள்ளே ஆயிரம் குறைஞ்சி கிடக்குது. அது ஆண்டர்பிரனராக நான் பார்க்கும்பொழுது உங்ககிட்ட இருந்து நான் பர்சனலாக நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். நான் ஆர்டிகுலேட் பண்ணும்பொழுது நான் அதை நான் மக்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், முன்னாடி தான் நான் சொன்னேன். அதாவது ஜென்யூனாக ஒரு ப்ராப்ளம் சால்வ், அதுதான் வந்து பாட்டம் லைன். எந்த கேள்விக்கும் விடை தேடும், அதுதான். இப்போ நீங்கள் வெளிநாட்டில் உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருந்ததுங்க? நீங்கள் வந்து எங்கிட்ட சில பேட்டிகள் நிறைய சொல்லியிருந்தீங்க, ஸ்பானிஷில் போய் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனோட பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. ஐ திங்க் ஜப்பான்லேயும் கூட நீங்கள் அது மாதிரி பண்ணியிருக்கீங்க. வெளிநாட்டில் போய் நீங்கள் சிகிச்சை கொடுக்கறதுக்கான காரணம் என்னங்க? அதனால் ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் பெனிஃபிட். இது வந்து கீ ஹோல் ஆப்ரேஷனை வந்து சாதாரண கால் பேடர் ஸ்டோன் அப்பெண்டிக்ஸ்க்கு ஆரம்பித்த அந்த சிகிச்சை முறைகள் பல நாடுகளிலிருந்து புது புதிய யுத்திகள்லாம் வர ஆரம்பிச்சிது. அது மாதிரி நம்மளிலிருந்தும் வர ஆரம்பிச்சு. அது வந்து அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் சர்ஜரி அல்லது இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லேயும் இதற்கான அமைப்புகள் இருக்குது. ஆண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலக நாடுகள் எல்லாமே ஏதோ ஒரு நாட்டில் அசம்பிள் பண்ணி ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் வேர்ல்டு காங்கிரஸ் நடக்கும். அப்படி வரும்பொழுது நம்மளுடைய சிகிச்சை முறைகள் வீடியோஸ் தானே எல்லாமே, இப்போ எல்லாம் வீடியோஸ்கோபிக் செஞ்சிருந்தேன். அதில் கம்பேர் பண்ணும்பொழுது அது வந்து எது எது சிறப்பாக இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து அமெரிக்காவில் அங்கீகாரம் கொடுப்பாங்க. அப்படி எனக்கு வந்து 2000 ஆரம்பிச்சது, 2000 ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் காமிக்கிறேன்,
அந்த பேங்க்ரேட்டிக் புற்றுநோயினுடைய சிகிச்சை. அதுவரையில் அமெரிக்கருக்கு மற்றவங்க எல்லா நாடுகளுமே உலகத்தில் பண்ண முடியாது, அதனுடைய பலன் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ காமிச்ச உடனே அந்த அரங்கமே ஒரு அடிச்சு, இது முடியாதுன்னு சொன்னதே ஒரு எங்கேயோ இருந்து இந்தியாவிலிருந்து ஒருத்தர் வந்து காமிக்கிறாருன்னு உடனே முக்கியத்துவம் வந்தது. அதை தொடர்ந்து தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாமல் என்னுடைய அந்த முதல் அறிமுகம் ஒவ்வொரு நாடுகளுக்கும் எல்லா கண்ட்ரிகளுக்கும் போக ஆரம்பிச்சுது. இன்றைக்கி அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு நவீன சிகிச்சை விடும் பொழுது அவங்க வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, ஒரு கமிட்டி போட்டு. அது மாதிரி 2001 வந்து உணவு குழாய் புற்றுநோயினுடைய இதை நியூயார்க்கில் நடந்த கான்ஃபரன்ஸில் வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபிலடெல்ஃபியாவில் வந்து இந்த கால்பெடர் சிக்கலான கால்பெடர் எப்படி பண்ணுறதுன்னு கம்மி, இப்படி ஒவ்வொரு சிகிச்சை வரப்போ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு இதாக இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, சாதாரண கருத்தை கூப்பிடுவாங்க ஷேர் பண்ணுறதுக்காக. அப்படி ஒவ்விரு நாடுக்கு போவோம். அப்படி வரும் பொழுது விட ஒரு புக்கை பார்த்து படிக்கிறத விட ஒரு வீடியோவை பார்த்தா இன்னமும் பெட்டரு. வீடியோ பார்க்குறத விட நேரடி செயல்களும் நம்ம செஞ்சு காமிக்கும் பொழுது கூட இருந்தாங்கன்னா இன்னும் கற்றுக்கிறது இருக்கும். அப்படி வரும் பொழுது தான் எனக்கு வந்து அர்ஜென்டினா, பிரேசில் இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கு என்னை அழைப்பாங்க. அப்படி அழைக்கிறப்ப தான் இங்கிலாந்துக்கே போகாத இடத்துல கூப்பிட்டு கூட என்னை வந்து 2003 வந்து மேன்செஸ்டரில் உணவுக்குல ஆப்ரேஷன் எங்கள் கான்ஃபரன்ஸில் பண்ணி காட்டுங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த ஊருக்கு போனதில்லை, படித்ததில்லை, ட்ரைனிங் கிடையாது. அதே மாதிரி ஸ்பெயினுக்கும், அதே மாதிரி வந்து ஹாங்காங்க்கு, அதே மாதிரி கொரியா, சைனாவுக்கு, எல்லா ரஷ்யாவுக்கு, இந்த கண்ட்ரிக்கெல்லாம் போகும்போது அவங்க என்னென்னா கூப்பிட்டு இந்த ஆப்ரேஷனில் நீங்கள் எங்களுக்கு பண்ணி காட்டுங்க கருத்துனாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நேரடியாக செயல்களை காமிக்கும் பொழுது அவங்களுக்கு கற்றக்கூடிய வாய்ப்பு வந்து நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு முழுமையாக இருக்கும். அந்த வகையில் போகும் பொழுது தான் எனக்கு வந்து அந்த எல்லாமே அதுக்கு தான் வே ஆஃப் வந்து இது இந்தியன் வே. அது வந்து சிலர்லாம் வந்து நம்ம பழனிவேலு அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதுக்கு எடுத்தோன்னு சொல்லிடுவாங்க, அது வந்து இந்தியன் டெக்னிக் அப்படின்றாங்க, ஜெம்னா ஜெம் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய அவன் வந்து சிக்கலான இதுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் காண்போம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்டான கேள்வி கேட்கணும். இப்போ வெளிநாட்டினர் நீங்கள் சொல்கிற அந்த அமெரிக்கன் ஆகட்டும் சரி, இங்கிலாந்து, ஜெர்மன், நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது மனமாற ஏற்றுக்கிட்டாங்கிறத நீங்கள் சொல்கிறதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான அங்கீகாரமும் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருந்தேன் இல்லைங்களா? ஸோ அது வந்து அவங்க எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காமலாம் கிடையாது. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா ஒரு தொழிலில் இன்னைக்கு ஒருத்தின்னு ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறோம், அவங்கள அதை பற்றி நினைக்காம நம்ம பாட்டுக்கு அதை பயனடைஞ்சிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போகிறோம். அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கறது ஒரு தொழிலாகட்டும் சரி எந்த ஒரு இதாகட்டும், அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் ஒரு 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 நிமிஷத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இது ரெண்டு வகையிலைங்க. ஒன்று வந்து இப்போ நான் இங்கிலாந்து போகிறேன், நான் வந்து லண்டனில், லீட்ஸு, எக்ஸிட்டா நிறைய இடத்துங்களில் நான் லைவ் ஆப்ரேஷன் பண்ணி காமிச்சேன். பண்ணி காமிக்கும் பொழுது இப்போ நம்ம ஊரில் பண்ணும் பொழுது நமக்கு நம்மளை சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு டீம் இல்லை, நம்ம தான் லீடர், நம்ம தான் டாப்னு நினச்சிட்டு இருக்கோம். இதே அங்கே போய் பண்ணும் பொழுது அவங்க எல்லாருமே அந்த ஊருக்கு போய் கற்றுக்கிட்டு இருக்கிற இடத்துல அவங்கள நமக்கு முன்னால் உட்காந்து பண்ணும் பொழுது நம்மளுடைய ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது, இது வந்து நம்ம ஷேர் பண்ணும் பொழுது நான் மாதிரினா நம்மளுடைய மைண்ட் திங்கிங் மாறிடும். அதனால இப்போ நான் ஒரு கொரியா, ஜப்பான்லாம் வருஷம் ரெண்டு தடவை மூணு தடவை கூப்பிட்றாங்களே, நட்பு தான். நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம், அவங்ககிட்டருந்து நம்ம கல்யாணம் பண்ணுறோம், அவங்க சிஸ்டம் நல்லாயிருக்கு, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் அதில் வந்து ஒரு இதாக இருக்கும். நம்ம இந்தியாவுடைய மக்களுக்குமே வெளி மேலை நாடுகள்னால் ஒரு கொடுக்குற அங்கீகாரம் வந்து இந்தியாவில் கொடுக்குறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ நான் இங்கிலாந்தில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரேன், அல்லது வந்து சைனா, ரஷ்யா, சைனாவில் ஆப்ரேட் பண்ணிட்டு வரேன்னா அதுக்கப்புறம் இந்த க்வெஸ்சனே கேட்க மாட்டேன். ஓ, அதுவிட மேலே. அதாவது நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு ஒரு விஷயத்தை ஜென்யூனாக கொடுக்கும் பொழுது அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ், சிஸ்டம் வைஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நல்ல நல்ல விஷயம். அதாவதுங்க, டாக்டர்கிட்ட பேச பேச எனக்கு நிறையா விஷயங்கள் வந்து காலர் தூக்கி விட்டு இங்கே பாரு, நான் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு தோணுது. அதாவது வெளிநாட்டினருக்கு இப்படியும் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு ஜெம், ரியல் ஜெம் தான் வந்து நம்மளுடைய டாக்டர். டாக்டர், இப்போ நீங்கள் நம்ம கடைசி செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் சீஃப் ஆஃப் ஜெம் ஹாஸ்பிட்டல், நீங்கள் ஒரு புதுசாக தொழில் தொடங்கணும் இல்லைனா தொடங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? எப்பவுமே நம்ம தொழில் செய்யும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி ரெண்டாம் தரமாக வச்சுக்கணும். நம்ம எதுக்கு செய்கிறங்கிறத ஒரு கமிட்மெண்ட், பேஷன், அதில் வந்து நம்மளை முழுமையாக பயன்படுத்திக்கணும். அது பயன்படுத்தும் பொழுது அது சொசைட்டிக்கு எந்த ஒரு வகையிலுமே பாதகமாக இருக்கக்கூடாது. இருக்கிறத விட அது ஒருபடி மேலே இருக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணணும். அதெல்லாம் சொல்லுவாங்க, யூ ஒர்க் ஃபார் இட், மணி ஆட்டோமேட்டிக்கல் கம்னு சொல்லுவாங்க.
ஸோ பணத்துக்காக வச்சு வைத்தியம் பண்ணக்கூடாது. பணம் வேணும் ஒரு ஆர்கனைசேஷன் வளர்கிறதுக்கு. இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் ஜம்மு நாலஞ்சு ஹாஸ்பிட்டல் வந்தாலும் கூட நான் கணக்கு பார்க்கலாம் கூட வருவோம். வர்றது காரணமே அதான். அதனால் என்னென்னா நம்ம மக்களுக்கு செய்கிறத ரொம்ப விரும்பி செய்யணும். அதில் நம்ம வந்து முழுமையாக அடுத்த இல்லை ஜாப்பனீஸ் வேர்டு சொல்லுவாங்களே கைசன் சொல்லுவாங்க. கைசன்னா ஆல்வேஸ் மூவ் அஹெட், மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம அடைஞ்சிட்டோம், சக்ஸஸ் ஆகிட்டோம், ரீச் பண்ணோன்னு இருக்கக்கூடாது. பிகாஸ் சயின்ஸ் இஸ் சேஞ்சிங், ஒன்று டெக்னிக் இம்ப்ரூவ் ஆகும், டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும், நம்ம அனுபவத்துலேயே அது வரும்பொழுது இன்னும் பர்ஃபெக்ஷனிசிவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் மைண்டை வச்சு அவங்க வந்து மக்களுக்காக செய்கிறத முழு மனது திருப்தியோடு செய்ய ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து எல்லாருமே நல்லா அருமை அருமை அருமையாக நீங்கள் வந்து சொன்னீங்க டாக்டர். அதாவது உங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அழகாக நீங்கள் ஆர்டிகுலேட் பண்ணிட்டீங்க. மீன்ஸ் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஒரு புதிய முயற்சி, புதிய ரிசர்ச் கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க. ஒவ்வொரு வருடமும் ரிசோர்ஸை டெவலப் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ 10 டாக்டர் இருக்காங்கன்னா ஒரு 20 உருவாக்கணும், 20 இருந்தால் 25 உருவாக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க. அடுத்தது வந்து இப்போ 500 பெட்டில் இருக்குது, தேவை 1000 இருக்கும், அதை பூர்த்தி செய்கிறதுக்கு நீங்கள் போட போகிறீங்க. அதாவது தேவையை பூர்த்தி செய்வதும் நாலேஜை உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிறதும் அறிவை திருப்பி கொடுக்கறதும் தான் உங்களுடைய பேட்டர்னாகவே இருக்குது. உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக வந்து தொடர்ந்தே இருக்கும் அப்படிங்கிறத எங்களால் கண் கூட பார்க்க முடியல. நான் சொன்னது கட்டுப்பேன் அதுதான் எதிர்பார்க்குறோம். மக்களுடைய எதிர்பார்ப்பும் அவங்களுக்கு அது மருத்துவ சேவைங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தோட நம்பர் 1 முக்கியமானது. ஸோ அந்த வகையில் மக்களுக்கு நல்லதே செய்யணும்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு ஆதரவான தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும், வெளிநாடுகள் இருக்கோ இல்லையான்னு தெரியாது, ஸ்பிரிச்சுவல் மெடிசன் சொல்கிறோம். அது இந்தியாவில் இன்னும் இருக்குது, எப்பவும் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் இருக்குதுன்னு நம்ம யாரும் நிறுத்த முடியாது. மக்களும் நல்ல ஒரு ஒரு ஃபீல், மற்ற கண்ட்ரிலாம் ரெனுமரேஷன் தான் அவங்களுக்கு ஒரு வரும். இங்கே ரெனுமரேஷனுக்கு மேலே அவங்களுடைய அங்கீகாரம் ஒரு பாசம் இருக்கு பாருங்கள், அது பைண்டிங் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அருமையாக அது இருக்குதுன்னு இந்தியா வந்து எப்பவுமே இன்னும் வில் டேக் லீட். அது தமிழ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. எந்த நாட்டில் போனாலுமே இதுக்கு வந்து நமக்குன்னு ஒரு இது இருக்கும். அதற்கு மக்களுடைய ஆதரவும் எல்லாம் உள்ளவனோட இறைவனுடைய சப்போர்ட்டும் இருக்கணும். இதுவரைக்கும் வந்தது எல்லாமே அப்படி தான் வந்திருக்கு. இது தொடர்ந்து ஆதரவு மக்கள் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அருமை அருமை அருமை. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அதை அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு 2-3 தடவை உங்களை பார்க்க வந்திருக்கேன், சந்திக்க வந்திருக்கேன். அதாவது உங்களை உங்களுடைய ஜெம் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு சொல்லணும், ஸ்டாஃப்னு வார்த்தை நான் பயன்படுத்தக்கூடாது. ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை பார்க்கும்பொழுது ஒரு மரியாதை கலந்த ஒரு பாசம் எனக்கு தெரியுது. அது எப்படி உங்களால் கொண்டு வர முடியுது? இங்கே ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது டாக்டர் ஆகிறாங்க, அந்த வாய்ப்பு இல்லைன்னா ஒரு சுய ஸ்டாஃப் நர்ஸ் ஆகிறாங்க. படிக்க வாய்ப்பே இல்லைன்னா அவங்க வந்து ஒரு சாதாரண ஸ்கில் செக்யூரிட்டி பாதுகாவலராக கூட இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து படிப்புனால ஒவ்வொரு தர மறுக்காவலைய அவங்க மற்ற மனிதருங்கிறதுல வித்தியாசமே இல்லையில. இப்போ நான் வந்து விவசாயத்துலேருந்து வந்தேன், ஒரு சாதாரண கூலியால் என்னை விட கூலிக்கில் 100 ஆள் இருக்க முடியாது பாரு. அதனால் ஜெம் மருத்துவமனையில் இருக்கிற அத்தனை பேருமே ஒரு குடும்பமாக தான். அதனால் எல்லா ஒவ்வொருத்தருக்கொரு அந்த அந்த மரியாதை கொடுக்கணும், பாசமாக இருக்கணுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும். வசதியானவங்க நிறைய கொடுப்பாங்க, டீலக்ஸில் அட்மிட் ஆகிறவங்க, ஜெனரல் வார்டில் அட்மிட் ஆகிறவங்க குறைவாக கொடுப்பாங்க, சிலர் கொடுக்க முடியாது. இருந்தாலுமே நம்ம வந்து அந்த பணம் கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ அல்லது இலவசமாக பண்ணுறோமோ அந்த தரத்தையும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை ரெஸ்பெக்ட்ங்கிறது மாறக்கூடாது. அது ஜெம்மில் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். அதனால் அந்த பாசம்ங்கிறது அதுக்கு என்னுடைய ஒரு எனக்கு ஒரு உந்தியாக இருக்கிறது அவங்களுடைய பாசம் தான். இப்போ இந்த மாதிரி ரிசர்ச்லாம் உங்கள் பேரில் பேட்டர்ன் பண்ணணும்னு நினச்சதுண்டா இல்லை? அந்த மாதிரி பேட்டர்ன் பண்ண முடியும், இது பேட்டர்ன் பண்ணணுங்கிறது முக்கியம். ஆனால் பேட்டர்ன் பண்ணுறதுனால வந்து அது எனக்குன்னு ஒரு உரிமை வருமோ இல்லையே, மக்களுக்கு போகிற சேவையில் அது எந்த ஒரு மாற்றம் இருக்காது. அதனால் எனக்கு வந்து இருக்கிற டைமிங்கில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது அதுக்கே மக்கள் சரியாக இருக்கும். ஈவன் ஆய்வுக்கட்டுரைகள் எழுதுறதுக்கே இங்கே நேரம் போதாமல் இருக்கிறதுனால நிறைய என்னோடய உத்திகளை நான் பேட்டர்ன் பண்ணலேன்னு சொல்லி இப்போ நிறைய பேர் உங்கள் மாதிரி உள்ளவங்க நண்பர்கள் வர சொல்லுவாங்க, டாக்டர் சார் நீங்கள் செஞ்சுருக்கணுமா இல்லையா பண்ணவே இல்லைம்பாங்க. பண்ணியிருக்கணும்னு ஆசையாக தான் இருக்கும், ஆனால் நேரமின்மையிலையோ மற்றதுலையோ அல்லது நான் செய்யக்கூடிய சர்வீஸ்க்கு அது வந்து பாதிப்பு இல்லாதனால அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அருமை அருமை, நல்ல நல்ல. எல்லாத்தையும் எப்படி இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது அந்த நேரம் ஒன்று தான். அது எப்படி வந்து ரிசர்ச்க்காகட்டும் சரி, இந்த மாதிரி எக்ஸ்போஷர், பப்ளிக் ட்ரைனிங், பிஸ்னஸ் க்ரோத், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜி, எப்படி நீங்கள் உங்கள் டைம் மேனேஜ் பண்ணுறீங்க?
அது டீம் ஸ்பிரிட், டீம் தாங்க. எப்பவுமே நம்ம வந்து எல்லாமே நம்மளே பயணம் நினச்சிட்டோம்னா முடியாது. ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது சுலபம், அந்த சாம்ராஜ்யத்துக்கு அடுத்த ஜென்ரேஷன் லீடர்ஸை உருவாக்குறது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டாக்டர் பிரவீன் பற்றி தான் நான் கேட்க போகிறேங்க. அவர் வந்து நீங்கள் அடுத்த லீடரை உருவாக்கிட்டீங்க. ஸோ டாக்டர் பிரவீன் பற்றி ஒரு சில வார்த்தைகள். இங்கே சன் வந்து அவருக்கு வந்து ஆக்சுவலாக மருத்துவத்தில் முதல்ல அருவம் இல்லாமல் இருந்தது. சரிங்க. ஆனால் நான் மக்கள் வர்றதும் நம்மக்கிட்ட சிகிச்சை எடுக்கிறதும் பார்த்தோன்னே மருத்துவத்தினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்ச உடனே அவரும் மருத்துவராக படிக்கணுங்கிறதுக்காக படித்தார். எம்எஸ் முடிச்சுட்டு எம்சிஹெச் முடிக்கிறப்ப தான் அவர் நினச்சது வந்து இங்கே என்னுடன் இருக்கிற நிறைய மருத்துவர்கள் எல்லாமே ரொம்ப நாள் எங்கிட்ட இருக்கிறவங்க, சரி 20 வருஷம் 25 வருஷமே எங்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களோட விட பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. ஆனால் இந்த உடல் பருமன் குறைக்கக்கூடியதோ அல்லது டைப் 2 டயபெட்டிஸோ இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் வந்து இன்றைக்கி டயட்னாலேயும் நம்மளுடைய உடற்பயிற்சியின்மையினாலேயும் வரக்கூடிய பாதங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அது பார்த்த உடனே இதுதான் எனக்கு ஃப்யூச்சரில் நம்ம ஜிம் மருத்துவமனைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அதை பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட் எடுத்து அது இன்றைக்கி ஒரு மிக சிறப்பாக வளர்ச்சியை வச்சுருக்காரு. அந்த வகையில் சேர்ந்து இப்போ அவங்களும் வந்து அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி தான், இங்கே வந்து ஒவ்வொருத்தர் மருத்துவர்களுமே இருக்குது. ஆனால் இங்கே வந்து இது நான் அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேமிலி மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் சன்னு பார்த்தாலும் கூட, பட் மற்றவங்க தான் இன்றைக்கி சிஇஓன்னு என் கூட ஒர்க் பண்ணுற மருத்துவர்கள் ஆளுக்கு ஒரு பொறுப்பெடுத்து இப்போ பார்த்தாருங்கிறவர் என்கிட்ட வந்து சிஇஓ அவர் தான் இருக்கார். அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இன்றைக்கு மற்ற மருத்துவர்களுக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து திஸ் இஸ் அ ஜெம் ஃபேமிலி ஹாஸ்பிட்டலுங்கிறதுக்காக ஃபேமிலிங்கிறத விட ஜெம் ஃபேமிலி எல்லாத்துக்கும் உள்ள பொறுப்புங்கிற மாதிரி. அதில் இந்த வகையில் அந்த இன்றைக்கி வந்து பிரவீனுக்கு சன்னை வந்து இந்த சப்ஜெக்ட் எடுத்தது வகையில் இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது இருக்குது. அந்த வகையில் அவரும் வந்து அந்த டைப் 2 டயபெட்டிஸை க்யூர் பண்ண முடியுங்கிறதுல சர்வதேச விருதுகளை வாங்கியிருக்காரு, புத்தகங்கள் இருக்காரு. அது இன்னும் பெரிய அளவில் வளர்ச்சி செய்யணுங்கிறதுல முக்கியம். அதாவது நான் அதை ஆர்டிகுலேட் பண்ணி கொஞ்சம் டைசெக்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன். அப்பாவுடைய பாதையே பையன் எடுக்காமல் அப்பா எப்படி ஒரு தேவைக்கு நோக்கி இந்த ஜிஐக்கு வந்தாரோ அதே மாதிரி டாக்டர் பிரவீன் உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் இப்போ இருக்க தேவைக்கு என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அதை சால்வ் பண்ணணும்னு வந்தது வந்து மிக மிக சிறப்பான ஒன்றுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு, இப்பொழுதே புக் எழுதி நிறைய பப்ளிஷ் பண்ண வந்துட்டாரு. ஸோ அவருக்கும் தளம் சார்பாக வாழ்த்துக்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கலாம் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய நேரம் எங்களுக்கு கொடுத்து தளம் நேயர்களுக்கு கொடுத்தது வந்து எங்களுடைய பாக்கி. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அருண், தளம் நேயர்களுக்கும் சரி உங்களுக்கும் ஒரு குறிப்பாக நாங்கள் ஜெம் மருத்துவமனை சார்பாக ஜெம் ஃபேமிலி சார்பாக நன்றி சொல்வதில் மிக மகிழ்ச்சி. இது உங்களுடைய கலந்துரையாடல் எனக்கு மிகவும் சிறப்பாக அமைஞ்சது. இதன் மூலம் தளம் நேயர்களுக்கு இது பலனுள்ளதாக இருந்தால் அது எங்களுக்கு ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு இன்று எல்லாத்தின் சார்பாகவும் நான் நன்றி சொல்லி பாராட்டுகிறேன். தேங்க்யூ.